வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ் திருஜி தமிழ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் படைவீடு ஸ்ரீ ரேணுகம்பல் ஆலயத்து தாங்க வந்திருக்கோம். வாங்க செல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தாங்க என்ட்ரன்ஸு, இது அதாவது இந்த மெயின் ரோட்லேருந்துங்க, இது சந்தவாசல்ன்ற ஒரு கிராமம். இது தாங்க ஸ்டாப்பிங். நீங்கள் ஆரணிலேருந்து வந்தாலும் சரி, திருவண்ணாமலையிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை வேலூர்லேருந்து வந்தாலும் சரி, இங்கே தான் ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கேருந்து பேருந்து வசதி, ஆட்டோ வசதியும் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கோவிலுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது. ஆரணிலேருந்து இருக்குது, திருவண்ணாமலையிலேருந்து இருக்குங்க. கோவிலுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க் வசதி, பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குங்க. இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே எல்லாமே இருக்குது. முன்னாடியே நீங்கள் பார்க் பண்ணிட்டு போகலாம். இந்த ஆடி மாதத்தில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ இவ்வளோ காலியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். மற்றபடி இது விசேஷமான நாள் இன்றைக்கி இல்லாதனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. திருமணம் எல்லாமே அவங்க நிறைய பேரோட குலதெய்வமாக இந்த அம்மன் இருக்காங்க இந்த தலத்தில், ரேணுகம்பால். இதாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி முடித்து அதோடய கோபுரம் இந்த முன்வாசல் வழியாக இப்போ தாங்க அனுமதி கொடுத்துருக்காங்க கொரோனாக்கு அப்புறம். இது வாங்க கோயில் அப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் அதிகமாக இல்லாதனால எல்லாம் அப்படியே வண்டிகள்லாம் ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, ஓரமாகவே, ரோடு ஓரமாகவே. மற்ற டைம்லாம் இங்கே வந்து லோடே இல்லை, யாருனாலையும் பார்க் பண்ண முடியாது. பைக்கு தான் பார்க் பண்ணிகிட்ருப்பாங்க, கார்லாம் இங்கே பார்க் பண்ண முடியாது. கார் பார்க் பண்ணுறதுக்கு வேன் பார்க்கும் பெரிய இடமே இருக்குங்க, நல்லா ரொம்ப பெரிய இடமே இருக்குது. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்க்கிங் ப்ராப்ளம் இல்லைங்க. இது கோவிலோட பேக் சைடுங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே அதே சைடில் ரைட் சைட்லேயும் வரலாம். வந்துட்டு அந்த பக்கம் பார்த்தா பொங்கல் வைக்கிறது, வேண்டுதலுக்காக குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி அவங்கவுங்க குலதெய்வமாக வேண்டிக்கிட்டு, இல்லை பெறாத்தனை இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல தாங்க வந்து பொங்கல் வச்சு எல்லாம் வணங்குவாங்க. இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் வந்து பொங்கல்லாம் வச்சு அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அம்மனுக்கு. ஆடி மாதத்தில் வந்தீங்கன்னா கூட்டம் அலையும் போதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் வைக்கிற இடமாலும் சரி, இங்கே மொட்டை போடுற இடமா இருந்தாலும் சரி, இந்த கோவிலில் சேவல்லாம் வந்து அந்த பலி கொடுக்க வேண்டிய இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கூட்டம் அலையும் போதுங்க. இங்கே கோவிலுக்கு நேரடியாக வந்துட்டிங்கன்னா, அது வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே விற்கிறாங்க. உங்களுக்கு தேவையான அந்த பாத்திரம், அங்கே சமையல் பண்ணுறதுக்கான பாத்திரம், காய்கறி, இப்போ அரிசி, இது போன்ற எல்லாமே இங்கேயே கிடைக்குதுங்க. நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. வந்து இங்கே விறகுகளாம் கூட விற்கிறாங்க, உங்களுக்கு தேவையான அடுப்புக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல ஒரு கற்பூரம் சின்னதாக ஏற்றிட்டு சாமி இங்கே கோபுரத்தை தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே செல்லலாங்க. ஆலயத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் அலோடு இல்லை, கேமராலாம் வந்து நான் என்னால் முடிஞ்சளவுக்கு வெளியே மட்டும் தான் எடுத்துருக்கேன், உள்ளலாம் எதுவும் எடுக்கல. கொடிமரம் ஃபஸ்ட்டு இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா, அந்த கொடிமரத்தாண்டு நம்ம ஒரு கற்பூரம் சாமி ஏற்றி கும்பிட்டுட்டு அங்கே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனை நம்ம முதல் முறையாக உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஸ்ட்ரைட்டாக அந்த கொடிமரம் தாங்க. எப்பவுமே எல்லா ஆலயத்துலையும் கொடிமரம் இருக்கும், அந்த கொடிமரத்தை ஃபஸ்ட் நம்ம வணங்கிட்டு தான் அடுத்து செல்லணும் நம்ம. அங்கே கொடியாமத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா அது வேண்டுதலுக்காக இந்த அம்மன் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வேண்டுதலுக்காக நாங்கள் எங்களோட வேண்டுதல் நிறுவனம் இந்த சிலையை தூக்கி உங்களுக்கு எங்களோட வேண்டுதல் நிறைவேற்றம் அம்மான்னு சொல்லிட்டு வேண்டிங்கன்னு தூக்கிட்டு வராங்க பாருங்கள். இந்த மாதிரி வேண்டுதலுக்காக அவங்க வேண்டுதல் முடிஞ்சதுமே அந்த நிறைவேற்றத்துக்காக வந்து முடிச்சுட்டு போயிடறாங்க. சில பேர் இந்த மாதிரி தீச்சட்டி அந்த மாதிரி அவங்கவுங்க வேண்டுதல் என்னமோ அது மாதிரி இங்கே வந்து நிறைவேறின பிறகு பண்ணி வச்சுருவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க அந்த அம்மன். பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திலேயே பார்த்தீங்கன்னா தனியாக சிவன், விநாயகர், முருகர் சன்னதிலாம் தனியாக இருக்குங்க. இதோட குளமும் உள்ளவே தான் இருக்குது கோயிலில் உள்ளோம். இந்த கோவிலில் கொடுக்குற விபூதி வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க, ஏன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஜெகமுனிவர் அவருடைய யாகம் செய்த இடத்துலேருந்து பிரதி வருடம் ஆணி திருமஞ்சனத்தினரை வெட்டி எடுத்து வரப்படும் திருநூறு தான் எங்கள் சன்னதியில் வழங்கப்படுகிறதுங்க. அந்த அதனால் அந்த திருநூறுக்கு மகிமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க அந்த திருநூறோட சக்தி. கோவில் நம்ம சுற்றி வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் டெம்பிள், அம்மன் டெம்பிள் இருக்குது. முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்த இடத்துக்கு வந்துடலாம். என்ட்ரன்ஸுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் அமர்ந்து தியானம் பண்ணுறதோ இல்லை சாமி நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே செல்லிடலாம். நம்மளோட வேண்டுதெல்லாம் மொத்தம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபுல்லாக பாருங்கள் வெளியோட வியூஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான இடத்துல அமைஞ்சிருக்குங்க அந்த கோவில். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி மலைங்க, மலையும் இயற்கையும் சார்ந்த இடம்தாங்க இந்த திருத்தலம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு உதவ வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.